சி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023 28வது மேட்ச் நெதர்லாண்ட்ஸ் பங்களாதேஷ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நெதர்லாண்ட்ஸு டேபிள் டாப்பராக இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது நெதர்லாண்ட்ஸோட கிரிக்கெட் ரீசன்ட் டேஸில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இருந்தாலும் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா போன மேட்ச் மோசமான தோல்வியை தழுவுனாங்க. உலகக்கோப்பையில் அதிகபட்ச வித்தியாச வெற்றி அப்படின்றது ஆஸ்திரேலியா நெதர்லாண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அடைஞ்சாங்க அப்படின்றதும் இருக்குது. கம்பேக் பண்ணுவாங்களா பார்க்கணும். டீசன்ட் கிரிக்கெட் இருக்குது, அதில் டவுட்டே இல்லைன்னா. குவாலிஃபயரில் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. வெஸ்ட் இண்டீஸை பயங்கரமாக ஜெயித்தாங்க. அந்த மாதிரி இடத்துல நல்ல ஷோ இருந்திருக்கு. அந்த மாதிரி ஷோ இன்றைக்கி இருக்குமா? பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய அப்செட்ஸை பண்ணால் ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில் அப்படின்ற வகையில் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் கண்டிப்பாக வந்து அவங்களோட குவாலிட்டி கிரிக்கெட் வெளிப்படலை. அப்செட் அப்படின்றது எப்பயுமே பங்களாதேஷ் சைட்லேருந்து இன்னொரு டீமுக்கு கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த தடவை அப்செட் அவங்க வியூவர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு கிரேட் கிரிக்கெட் விளையாடலை, எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் போன மேட்ச்சு முகமதுல்லாவோட செஞ்சுரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் வியூவர்ஸுக்கு ட்ரீட்டாகவும் இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த மேட்ச்சில் நடக்குமா? இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸுக்கு இடையில நடக்கிற மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முழு பலத்தோடு வருவாங்க. ஏன்னா பெரிய டீம்ஸோட மோதும் போது ஒரு பின்னடைவு அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி மோதலில் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ரெண்டு டீமும் ஒரு ஃபயரோட விளையாடுவாங்களா பார்க்கணும். அக்டோபர் 28 2 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ரீ11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஜிஎஸ்டி கிடையாது. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஹெவியான லாபங்கள் அப்படின்னு இருக்குது. ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது. எம்பிபி அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதில் பர்டிகுலர் பிளேயர் மேலே பெட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. லூடோ இருக்குது. ஏகப்பட்ட விஷயம் ரியல் 11 இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நெதர்லாண்ட்ஸு 11ல் பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் சரியாக இல்லை அப்படின்றத வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. கிளைன் சீரிஸ் ஆகும்போது பரேசி அண்ட் ஜுல்ஃபிகருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸ் ஓடோட அந்தளவுக்கு கிரேட் கிரிக்கெட் வெளிப்படுத்தலை. அவரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பார். அது நெதர்லாண்ட்ஸுக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ரீசன்ட் இயர்ஸில் அந்த மாதிரி இல்லை. விக்ரம்ஜித்து பவுலிங்கில் சில நேரங்களில் ஓகேன்னு இருக்கார். அண்ட் பேட்டிங் பேஸில் இந்த கால் நகர்த்தி விளையாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டால் பெஸ்ட் கிரிக்கெட்டராக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கன்சிஸ்டன்ட் இல்லை. அந்த இடம் பார்க்கணும். பவுலிங் பேஸில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவான பவுலிங் இவர்கிட்ட வந்து வரலாம். காலின் ஆக்கர்மேன் ஆஃப் பிரேக் பவுலிங், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இவரோட எஃபெக்டிவ் பவுலிங் இருக்கும். பட் நிறைய பயன்படுத்துறது கிடையாது. பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. பேஸ்டில் லீடு எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். பேட்டிங் பேஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும். பவுலிங்கில் சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. பட் சூப்பரான ஆல்ரவுண்டர் நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் நான் கண்டிப்பாக வர சொல்லலாம். எங்கல்பிரெட்டு ஒரு சவுத் ஆப்ரிக்கன், அங்கே விளையாண்டுருக்காரு அண்டர் 19 இந்த மாதிரி இடத்துல. பட் இங்கே வந்திருக்காரு, சூப்பரான கிரிக்கெட்டை வெளிப்படுத்துகிறார். ஃபீல்டிங் பேஸில் கலக்கிறாரு. அண்ட் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டை இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்குன்னா எங்கல்பிரெட் ரெண்டு ஆர்டர் மேலே வந்திருக்கார். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் மேலே அனுப்புனாங்க. இன்னும் சொல்ல போனால் பேஸ்ட்ரி லீடுக்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிடமணரு டீசன்ட் பிளேயர், ஒரு இந்தியன், நிறைய இந்த மாதிரி இடத்துல விளையாண்டுருக்கார் அப்படின்றதுனால தொடர்ந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அவரோட கிரிக்கெட் ஸ்டார்ட் கிடைக்கிற அளவுக்கு கன்வர்ஷனாக பெருசாக போக மாட்டேங்குது. நிறைய நேரங்களில் செகண்ட் இன்னிங்ஸில் சக்ஸஸ் இவர்கிட்ட வந்திருக்கு. அந்த சக்ஸஸ் இன்னைக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஸ்காட் எட்வர்ட்ஸு எண்டில் ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட் நெதர்லாண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் பிளேயரோட நல்லா விளையாண்டுட்டுருக்கார். லோகன் வேன் பீக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரோல் ஆஃப் ஆண்ட் மார்வே ஆரியன் டட் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. இவங்க எல்லாருமே டீசன்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நீக்ரானோட போலிங் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு பிவிஎம் நிறைய பக்கம் விளையாடுறாரு அப்படின்றதுனால அந்த கிரிக்கெட் இங்கே எடுத்துகிட்டு வராருன்னு புரிஞ்சிக்க முடியுது. பங்களாதேஷ் இங்கே ஓவராலாக அந்த பேட்டிங்கில் எதிர்பார்ப்பு இருந்த இடத்துலலாம் இல் வரல அவுட்புட்டாக. நஜ்முல் ஹசைன் சாண்டோ டோட்டலாகவே இந்த சீசனில் ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் பேட்டர் அப்படின்னே சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் மல்டிநேஷன் அந்த மாதிரி விளையாடுறதுல சக்கிபல் ஹாசனோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அவரோட ரிசல்ட்டும் பேட்டிங் பேஸில் டோட்டலாக ஃபெயிலியர் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். அதனால் ஓவராலாக நல்ல ஸ்கோர் எட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பங்களாதேஷ். டென்சிட்டி ஹாசன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு யங்ஸ்டர் அப்படின்றனால சில நேரங்களில் அவரோட நவுஸை ஹோல்ட் பண்ண முடியல.
பட் ஓரளவுக்கு டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லிட்டன் டாஸு இந்த கிரவுண்டில் பிளாக் சாயில் அப்படிங்கிற வகையில் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். மிரஸோட பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லா இருக்குது. இவர் கொஞ்சம் ரீசன் ஃபைண்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஓரளவு முன்னாடி காலத்துலேருந்து நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்னா கூட பேட்டிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணியிருக்காரு. அண்டு அவருக்குன்னு டாப் ஆர்டரில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லோயர் டவுன் த ஆர்டரில் விளையாண்டு நல்லா விளையாடுவார். ஆனால் ரீசெண்டாக அந்த டாப் ஆர்டர்லாம் சக்ஸஸ் கொடுக்காதனால குறிப்பாக தமிம் இக்பாலோட ஆப்ஷன் அப்படின்ற இடத்துல மிரஸ் மேலே இருந்தால் பெட்டராக இருக்குன்னு டீம் நினச்சிருக்காங்க. அந்த இடத்துல மேலேயும் அனுப்ப பார்க்குறாங்க. குறிப்பாக பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. தன்சிராசன் அவுட் ஆனால் நஜ்முலஹசின் சாண்டோ மேலே வருவார். அப்பயுமே அவர் அவுட் ஆனால் சகிபுல் ஹாசன் அப்படின்னு போகலாம். லிட்டன் டாஸ் அவுட் ஆகிறப்ப மிரஸ் மேலே வர்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மிரஸ் வந்து நல்லா தானே விளையாண்டார், ஏன் மேலே வரல அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லைங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. முஸ்ஃபிக்கு முகமதுல்லா டீசெண்டாக மிடில் ஆர்டரில் விளையாடுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, அதை ஷோ பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நசும் அஹமதோட பேட்டிங்கும் டீசெண்டாக இருக்குது. பவுலிங் பேஸில் கண்டிப்பாக குவாலிட்டி பவுலர். சகிப் லெஃப்டாக மாத்திராக்ஸ் இருக்கிறதுனால பங்களாதேஷ் அவர் பக்கம் திரும்ப மாட்டாங்க நிறைய நேரங்களில். பட் சூப்பரான பவுலர், மோர் தென் சகிப் பவுலிங் பேஸில் சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். நான் சகிப்போட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. பட் இவரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விளையாண்டா சகிப்போட மேலே வரலாம் பவுலிங் பேஸில் அப்படின்னு சொல்கிறேன். அண்டு முஸ்டபீஸு, சொரிஃபுல், ஹசன் முகமது ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங். ஹசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிட்டி கைண்ட் ஆஃப் பவுலர். அண்டு எண்டு ஓவர்ஸில் நல்ல பவுலிங் கொடுக்க முடியுது. இனிஷியல் ஓவர் கொடுத்தா அந்த இடத்துல கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாருங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் பால் ஓல்டாக இவரோட பவுலிங் நல்லா இருக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் எண்ட் ஓவர்ஸில் அவரை பயன்படுத்த பார்க்குறாங்க. சொரிஃபுல் நியூ பாலில் ரொம்பவே சூப்பராக இருக்கார். நான் முன்னாடி இருந்து சொல்லியிருக்கேன், ஆரம்ப காலத்தில் சொரிஃபுல்ல ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த இடத்துலையே இவரை பற்றி சொன்னேன். அவர் பேட்ஸ்மேனுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய குவாலிட்டி, இப்போ பிச்சுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய குவாலிட்டியை கூட வளர்த்துருக்காரு. செம்மையான பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் சொரிஃபுல்கிட்ட இருக்குது. குறிப்பாக டொனால்டு மாதிரி ஒரு கிரேட் லெஜெண்டுக்கிட்ட இருக்கும்போது அந்த பவுலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சொரிஃபுல் ஏற்கனவே அந்த குவாலிட்டி வச்சுருக்கனால நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பாராட்டுற அளவுக்கு சொரிஃபுல் பவுலிங் இருக்குது. முஸ்டபீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இன்ஜுரி அவரோட ஹேண்ட் ஆக்ஷன் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு தான். இருந்தால் கூட ஓரளவுக்கு எக்கனாமி பேஸ்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லேயும் டீசன் அவுட்புட் கொடுக்க முடியும். டஸ்கினுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் இந்த சீசனில் கிடைக்கல. குறிப்பாக டஸ்கின் ஸ்லோயர் ட்ராக்ஸு அண்ட் ரெயின் ட்ராக்ஸு, குறிப்பாக ஸ்விங் கண்டிஷன் இந்த மாதிரி இடத்துல நல்ல அவுட்புட் கொடுப்பார். ஓவராலாக நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே இந்த சீசனில் அடிப்படுறதை பார்க்குறோம். ட்ரெண்ட் போல்ட்டே பார்த்தா மற்ற எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது விக்கெட் அதிகமாக எடுத்த பவுலராக இந்தியாவில் இருந்திருக்கார். பட் இப்போ அவரே கஷ்டப்படுறார் அப்படிங்கிற மாதிரி இடத்துல டஸ்கின்க்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேன்னு தான் சொல்லணும். அண்டு சின்னதாக அவருக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது. கொல்கத்தா ஃபஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது கண்டிஷன் அப்படின்றது இருந்தால் கூட மழை பெய்யாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். சின்னதாக வேணால் சவரை வந்துட்டு போகலாம். பட் மூணு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 30 மேட்ச்சில் 18 பேட் ஃபஸ்ட்டு, சேசிங்க்கு 12. 18 மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு 12 சேசிங் போது இது பிளாக் சாயில், அதனால் ஸ்லோ ட்ராக் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்னுமே அண்டர்ஸ்டாண்டபிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஓப்பனர்ஸ் நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. செஞ்சுரிஸில் பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஓப்பனர்ன்ற பார்க்கும்போது ரோஹித் சர்மா 264 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் வச்சிருக்காரு இல்லையா, அது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் இனிஷியலாக ஒரு கேட்ச் விட்டாங்க, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போனார். அதேமாதிரி கௌதம் கம்பீர் ஒரு 150 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அந்த ஓப்பனர்ஸ் வந்து டாமினேட் பண்ண முடியும். விராட் கோலி கூட அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் ஒரு செஞ்சுரி 100 அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. பட் ஒரு பாயிண்டில் இந்த கிரவுண்டில் அப்ளை பண்ணி விளையாடணும் அப்படின்றது தான். எப்படி சென்னை கிரவுண்டில் கொஞ்சம் அப்ளிகேஷன் கொடுத்தா விளையாடலாம், பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது இருக்குது அப்படிங்கிறது இருந்துக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் டெடிக்கேட்டிவாக விளையாண்டா குயிக் மோடில் கொல்கத்தாவில் மாற முடியும். பட் சென்னையில் அந்த மாதிரி குயிக் மோடில் அவ்வளோ எளிதாக மாற முடியாது. அதையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்டபுளாக புரிஞ்சுக்க முடியுது. ஒன்டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், T20 நல்லா தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு ஒன்டே கிரிக்கெட்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. 30 மேட்ச்சில் 13 செஞ்சுரிஸ் தான் வந்திருக்கு. ஒரு டபுள் செஞ்சுரி வந்திருக்கு, ஒரு 150 வந்திருக்கு அப்படின்னா கூட இங்கே செஞ்சுரிஸ் அடிக்கிறது அவ்வளோ எளிதாக இருந்தது இல்லை. அண்டு ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் ஓப்பனிங் ஸ்டாண்ட் எப்பயுமே நல்லா ஸ்டார்ட் கொடுக்கலாம். பட் இது வந்து ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால ஏழையாக கொஞ்சம் கிராஸ் எல்லாம் வச்சு ஸ்விங் பண்ணுற மாதிரி எது இருந்தால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயல்னால கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கும் அப்படின்றது ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குற ஒரு விஷயம் தான். இருந்தால் கூட கொஞ்சம் ஹார்டராக ஏர்லியாக
ஏன்னா மேட்சஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கும்போது எல்லையும் எப்பயுமே கொஞ்சம் ஹார்டராக தான் ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணால் ஏர்லி ஸ்விங் கண்டிப்பாக கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு அசிஸ்ட் கிடைக்கலாம். அண்டு ஃபோர் விக்கெட் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 times இதில் கும்ப்ளே வந்துட்டு 6/12 அப்படின்னு எடுத்து அந்த ஒரு ரெக்கார்டு நம்பர் இருக்குது. 12 runs மட்டுமே இப்போ தோறு கொடுத்தார் அப்படிங்கிறதுவே பெரிய ஒரு விஷயம். ஒன்ஸ் ஸ்பின்னுக்கு பயங்கரமாக ஈடன் கார்டன்ஸ் இருந்ததும் இப்போ ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் பேசர்ஸும் அப்டான்ஜ் எடுத்து அந்த வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்கிறதையும் பார்க்குறோம். இந்த ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கொடுத்துருக்கு. பட் பார்க்கணும் ஃபஸ்ட் மேட்ச்சு இந்த சீரியஸில் கொஞ்சம் ஹார்டராக ரெடி பண்ணுவாங்களா. ஸ்பின்னர்ஸை பெருசாக யோசிச்சு அப்படி ஒரு பெரிய அளவில் யோசிச்சு போக வேண்டாம். கொஞ்சம் பேசருக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹெட்டுகிட்டன் பார்க்கும்போது 1-1 அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பங்களாதேஷில் விளையாடும்போது பங்களாதேஷ் ஒரு சக்ஸஸ். நியூட்ரல் வென்யூவில் பார்க்கும்போது நெதர்லாண்ட்ஸ் தான் சக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும்போது நெதர்லாண்ட்ஸோட அந்த பேட்டிங்கும் சரி கான்ஃபிடென்ஸும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பட் பேக் ஹெண்டில் பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு ஃபீல், முகமதுல்லா, நசும் முகமது இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுவாங்க. கொஞ்சம் பால் ஓல்ட் ஆகும்போது மேனேஜபிளாக விளையாடுறாங்க. இங்கே பால் ஓல்ட் ஆகும்போது இவங்கெல்லாம் பெட்டராக விளையாடுவாங்களாங்கிற கேள்வினால நெதர்லாண்ட்ஸ் சைடு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஸ்டில் நெதர்லாண்ட்ஸோட ஃபாஸ்ட் பவுல் யூனிட்டும் சரி ஸ்பின் யூனிட்டும் ஒரு காம்பினேஷனாக இருக்கிறதும் சரி, அண்ட் மிடில் ஆர்டரில் ஆக்கர்மேன், பேஸ்லேடி, எங்கல் பிரெட்டு இவங்கெல்லாம் விளையாடுற விதமாக இருக்கட்டும், ஸ்காட் எட்வர்ட்ஸோட ஃபினிஷாக இருக்கட்டும், கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக நெதர்லாண்ட் சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கேயுமே 51-49 அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் தான் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் 1-1 ஏற்கனவே இருக்காங்க, யார் 2-1 மாற்ற போகிறா. ரன் சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ஸ்கோர் சேஸ் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் இருந்திருக்கு. 317-3 அப்படின்னு ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் ஸ்கோர் எதிர்பார்ப்பு அப்படிங்கும்போது ஏர்லியாக கொஞ்சம் லேட்டராக கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். இந்த மாதிரி பிளாக் சாயில் ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் கொஞ்சம் ஸ்விங் கிடச்சா கூட லேட்டராக பேட்டு கொஞ்சம் பெட்டராக வர மாதிரி இருக்கும். அண்ட் டைமென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போதும் அண்ட் ரெண்டு டீம்ஸையும் யோசித்து பார்க்கும்போது 250+ மினிமம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வச்சுருக்கோம். பார்க்கலாம் நெதர்லாண்ட்ஸ் இனிஷியலாக யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஆரியன்ட் ஒரு பக்கம் கண்டிப்பாக, பிவிஎம் இன்னொரு சைடு, பாசிபிள் லோகன் வேன் பிக் பவர் பிளேயில் வரலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால லோரோ ஃபாண்டமார்வையோட ரோல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பேஸ்லியேடு ஆக்கர்மேனோட போலிங் கண்டிப்பாக இருக்கும். இனிஷியல் ஆக்கர்மேன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஒருவேளை ஆரியன்ட் அடி வாங்குற மாதிரி இருந்தால் ஆக்கர்மேனை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஆக்கர்மேனை நிறைய டைம் பயன்படுத்துறது இல்லை, முழுமையாக பயன்படுத்தலை, கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நிறைய ஓவர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்க முடியும், குவாலிட்டி வச்சுருக்காரு. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஓவர் சொரிஃபுல் வித்து முஸ்டபிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு, அண்ட் ஹசன் அகமது கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறேன். நசுமு, முகமதுல்லா, சகீப்பு, மிரஸ் இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லாதனால முகமதுல்லாவே இன்றைக்கி பெரிய ஆப்ஷனாக யோசிக்க மாட்டாங்க. ஸ்டில் மெதிகாசன், மிரஸ் ஆஃப் பிரேக்காக இருந்தால் கூட சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க. அண்டு சகிபுல் ஹாசனோட போலிங் நிறையா இருக்கும், நசும் அகமதோட போலிங் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பேஸ்ட் எல்லீடு மிரஸ் அண்டு சகிபுல் ஹாசன் நிறைய பேர் கேப்டனாக போட்டிருக்காங்க. மிரஸோட பேட்டிங் ஸ்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சகிப்போட கூட பெட்டராக பண்ணுற ஃபீல் இருக்குது. ஏன்னா சகிப்போட நம்பர் அவுட்புட் பெட்டராக இல்லை, அண்ட் மிரஸ் அவுட்புட் ரீசெண்டாக நல்லா இருக்குது அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கலாம். ஆக்கர்மேன், லோகன் வேன்பிக்கு, நசும் அகமது இவங்களே கன்சிடர் பண்ணுங்கள். ஆக்கர்மேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணியிருக்காரு, அண்ட் பவுலிங் பேஸில் சில ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. லோகன் ஆன்பிக்கோட பேட்டிங் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாரு, அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார், கான்ஃபிடென்ட் இருக்குது. நசும் அகமது ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற பேஸில் நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக நல்லா அவுட் புட் நசுமால் கொடுக்க முடியுது. குறிப்பாக பேட்டிங்கில் வந்தாலும் நசுமோட அந்த பேட்டிங் ஸ்கில் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்ரம் ஜீத்து, எங்கல் பிரெட்டு, நசும் அகமது, ஹசன் முகமது இவங்களெல்லாம் அவ்வளோவா கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ஹசன் எண்ட் ஓவர்ஸில் இருந்தால் சூப்பராக விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. நசுமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பவுலிங் பேஸில் கண்டிப்பாக ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற வகையில் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும். விக்ரம்ஜீத்தோட அந்த ஸ்லோயர் பால் வேரியேஷன் போல் இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. எங்கள் பிளட்னு பார்க்கும்போது குவாலிட்டி ஆல்ரவுண்டர், அந்த பேஸில் கன்சிடர் பண்ணலாம். ஆக்கர்மேன், நசும் அகமது ரெண்டு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் அப்படின்றது பொதுவாக இருந்தால் கூட இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் இந்த சீரியஸ் இந்த கொல்கத்தா அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேனேஜபிளாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பெட்டராக விளையாடலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பார்த்துக்கலாம் ட்ராக் ஆன் டைமில், அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டீமை க்ரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ரிட்டன் டாஸ் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓப்பனர்ஸு மிடிலில் கொஞ்சம் போக போக ஸ்லோவாக தான் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது.
அதே நேரத்தில் ரஹீம் வந்து க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு, எட்வர்ட்ஸ் வந்து க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. உங்கள் மூணு பேர்த்துலன்னு பார்க்கும்போது லிட்டன்டாஸை இந்த மாதிரி பிளாக்ஸாக எல்லாம் பெட்டராக அவுட் புட் கொடுக்க முடியுங்கிற ஆங்கிளில் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் எட்வர்ட் சைடோ இல்லை ரஹீம் சைடோ போகலாம். ரஹீம் பாயிண்டில் யோசிக்கும் போது ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்தவரை சாண்டோ திருப்பி திருப்பி நம்புற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட் புட் கொடுக்கல இந்த சீரியஸில். கான்ஃபிடண்டாக டவுன் ஆகிருக்கார் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கணும். விக்ரம்ஜித்தை யோசிக்கலாம். முகமதுல்லா ஒரு ரெண்டில் நல்லா பண்ணுறாரு, இருந்தால் கூட ரொம்ப லேட்டாக வர ஒரு பேட்ஸ்மேனையோ இல்லை பவுல் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையிலையோ எடுத்துகிட்டு போக முடியாது. எனிவே விக்ரம்ஜித்து பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால யோசிக்கலாம். நசும் சாண்டோ கண்டிப்பாக, நசுமுலுசேன் சாண்டோ பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். பேஸ்டில் லீடு சக்கீப்பு நெரசு ஆக்கர்மேன் இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். எங்கல் பிரெட்டை ஒரு கன்சிடரேஷனாக வச்சுக்கோங்க. பவுலிங் அப்படின்ற இடத்துல லோகன் வான்பீக்கு, சுரிஃபுல் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. ஆரியன்ட் நியூ பாலில் கண்டிப்பாக ஸ்பெஷலாக வீச முடியும். ரோல் ஆஃப் ஆண்டர் ரோல் மாதிரி மேட்சை பேஸில் இன்னைக்கு மிஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். பவுல்வான் மீக்ரான் டீசன்ட் பவுலர் அண்டு ஹசன் வந்து நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஸோ நசும் அம்மது நல்ல சாய்ஸ், இன்றைக்கி பெட்டர் பவுலிங் அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டீம் பாருங்கள். கேப்டன் பேஸில் லீடு வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது சக்கீப்லேயே எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சக்கீப் ஓவர்ஸ் அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நசுமை யோசிக்கலாம், லோகனை யோசிக்கலாம், ஆக்கர்மானை கூட யோசிக்கலாம். டீம் பாருங்கள். ஆப்வியஸாக ரியல் லெவன்னா லைவ் ஃபேண்டசி இருக்குது. ஃபஸ்ட் பத்து ஓவர் செகண்ட் பத்து ஓவர் எப்படி ஸ்கோர் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒப்பீனியன் பேஸில் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கலாம். எந்த டீம் ஜெயிக்க போது 258 மேலே அடிப்பாங்களா, இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸை கொடுக்கலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களா, டாஸ் வின் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் அண்டு ஜாயின் பண்ணிவிட்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து ரியல் லெவன் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.